सर सर स्टार्ट हेलो हाँ वन मिनट हाँ यस सर स्टार्ट वन टू थ्री गो அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் முத்துக்கண்ணன். ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரியின் சார்பில் மாணவர்கள் மற்றும் கல்லூரியின் நான்கு தூண்களான கல்லூரி முதல்வர்கள் மற்றும் நிர்வாக அறங்காவலர்கள் மற்றும் செயலாளர் அவர்களுடைய செயலாளர்கள் அவர்கள் மற்றும் மாணவர்களுடனான ஒரு இணைய வழிய சந்திப்பு. இந்த சந்திப்பு நிகழ்ச்சி வழியாக எனது முன்னாள் மாணவர்களையும் ஆசிரியர் பொறுப்புகளையும் மற்றும் இதர பார்வையாளர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கடந்த ஆண்டு அல்ல கடந்த கால பாதையை புரட்டி பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியராக பல்வேறு மாணாக்கர்களை உருவாக்கிய ஒரு பெருமை என்ற பெருமிதத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியானது 74வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக ஐன்ஸ்டீன் கலைக்கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிகள் வழங்கும் நான்கு தூண்களின் சிறப்புரை. இது ஐன்ஸ்டீன் குடும்பம் என பறைசாற்றும் வகையில் நிர்வாகம், முதல்வர்கள், பேராசிரியர்கள், முன்னாள் மற்றும் இன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு புதுமையான உரையாடல். இந்த நிகழ்ச்சியின் வழியே எங்களுடன் பயணித்த பல்வேறு முன்னாள் இன்னாள் மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். சிறப்புரை வழங்க இவரை அழைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். மிகவும் பொருத்தமானவர் என்னுடைய முன்னாள் மாணவி, இசிஇ டிபார்ட்மெண்டில் 2012 தனது பட்டப்படிப்பை முடித்தவர் தமிழ் கடல் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்களின் நிகழ்ச்சியில் தமிழ் எங்கள் பேச்சு எங்கள் மூச்சு என்ற விவாத போட்டியில் திருவதுமையிலே பங்கேற்று பல்வேறு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றவர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர். ஒரு ஆசிரியராக அவரை சிறப்புரை வழங்க அழைக்கின்றேன். அவர் லட்சுமி மணிபாலா அவர்கள். I welcome Lakshmi Manibala for this wonderful forum to introduce the special address in this particular forum. Lakshmi Manibala, the mic is yours. Thank you, sir. Ainstein kudumbathaiyum yenaya uravugalaiyum varaverpadil magizhchi adaigindren. சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளை நெருங்கிவிட்டோம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களோடு எனது உரையை தொடங்குகின்றேன். பொதுவாக நான்கின் சிறப்பாக பலவற்றை கூறுவார்கள். திசைகள் நான்கு, வேதங்கள் நான்கு, படைகள் நான்கு, பாக்கள் நான்கு, உரைகள் நான்கு, உபாயம் நான்கு, சொற்கள் நான்கு, பொருட்கள் நான்கு, பெண்டிரின் குணங்கள் நான்கு, யுகங்கள் நான்கு, பருவங்கள் நான்கு என்று நான்கிற்குரிய சிறப்பாக பலவற்றை கூறினாலும் இன்றைய நிகழ்வில் நான்கிற்குரிய சிறப்பாக நான் கூற விரும்புவது எங்கள் கல்லூரியினுடைய இந்த நால்வரின் உரையாகத்தான் இருக்கும். அது என்ன இந்த நால்வரின் உரை அவ்வளவு சிறப்பு என்ற உங்களுடைய கேள்விக்கு ஒரு இரு கதைகளை விடையாக சொல்லி எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் ஹுசைன் போல்ட், நாம் எல்லோருக்கும் தெரிந்த மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரன். அந்த ஹுசைன் போல்ட்டுக்கு சின்ன வயசுல இருந்தே பேஸ்கெட் பால் மீது நாட்டம் அதிகம். ஆசிரியர் கிட்ட போயிட்டு சொல்றாரு. அப்பொழுது ஆசிரியர் கூறுகிறார், உன்னுடைய நீண்ட கைகளையும் கால்களையும் கொண்டு நீ ஓட்டப்பந்தயத்தில் கவனம் செலுத்தினால் மிகச்சிறந்த எதிர்காலம் உனக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார். அதன் விளைவுதான் இன்று உலகமே வீழ்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்கக்கூடிய நம் ஒலிம்பிக் நாயகன் ஹுசைன் போல்ட் நாம் எல்லோருக்கும் கிடைத்தது என்று சொல்லலாம். அப்படி பொதுவாக சொல்லுவார்கள் அல்லவா, இளமை சாதிக்கும், முதுமை போதிக்கும் என்று சொல்லுவார்கள். தங்களுடைய போதனைகளால் எத்தனையோ சாதனையாளர்களை உருவாக்கியவர்கள் இந்த நால்வர் என்று சொல்லலாம். அடுத்தது சாக்ரட்டிஸிடம் அவருடைய மாணவர் ஒருவர் சென்று கேட்கிறார், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்று கேட்கிறார்.
சாக்ரட்டிஸ் அந்த மாணவனை அழைத்துக் கொண்டு ஒரு நதியின் கரைக்கு செல்கிறார். அந்த நதியின் கரையிலிருந்து மெதுவாக நீருக்குள் இறங்குகிறார்கள் இரண்டு பேரும். ஒரு சமயத்தில் சாக்ரட்டிஸ் அந்த மாணவனுடைய தலையை பிடித்து நீருக்குள்ளே அழுத்துகின்றார். அந்த மாணவன் வெளியே வர துடிக்கின்றான், இன்னும் வேகமாக அழுத்துகிறார். ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த மாணவன் மயங்கி விடுவான் என்று நினைக்கின்ற அந்த காலத்தில் அவர் அவனை விடுவிக்கின்றார். அவன் வேகமாக நதிக்கரைக்கு ஓடிவிட்டு, வெற்றிக்கான ரகசியத்தை தானே கேட்டேன், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது சாக்ரட்டிஸ் அந்த மாணவனிடம் கேட்கின்றார், தண்ணிக்குள்ளே நான் உன்னை அழுத்துகின்ற பொழுது நீ என்ன நினைத்தாய்? அந்த மாணவன் சொல்லுகிறான், மேலே வர வேண்டும், மேலே வர வேண்டும் என்று நினைத்தேன். உடனே சாக்ரட்டிஸ் மேலே வந்து அதற்கு அந்த மாணவன் சொல்லுகின்றான், மேலே வந்து காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். சாக்ரட்டிஸ் அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார், வெற்றி காற்றை சுவாசிக்க வேண்டும் என்றால் முதலில் மேலே வர வேண்டும் என்கின்ற எண்ணம் உன் மனதில் விதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படி விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயம் கூட வழி கொடுக்கும் என்று சொல்லி எங்களுடைய எங்களையெல்லாம் வெற்றி பாதையில் கூட்டிச் சென்றவர்கள் இந்த நால்வர். அந்த நால்வரினுடைய எங்கள் கல்லூரியின் இந்த சிறப்பான நான்கு புள்ளிகளினுடைய பேச்சை கேட்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். அனைவரையும் வரவேற்று உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். நன்றி லட்சுமி மணிபாலா. மீண்டும் ஒரு சிறப்பான சிறப்பு வரவேற்புரை வழங்கியமைக்கு எனது சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு மாணவர் மிகவும் எனக்கு நெருக்கமானவர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் நிறைய தகவல்களை பரிமாறிக்கொண்டது உண்டு. ஒரு நண்பனைப் போல சுக துக்கங்களிலும் பங்கேற்ற ஒரு சிறந்த நண்பர். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற கொள்கையுடன் எப்பொழுதுமே சுயமரியாதைக்கும் தன்னம்பிக்கைக்கும் வித்தாயிருப்பவர். 2009 இசிஇ துறையில் தனது பட்டப்படிப்பை முடித்த ஸ்டீபன் அவர்களை, கல்லூரி நிர்வாக அறங்காவலர் அமுதவாணன் அவர்களை வரவேற்று பேச அழைக்கின்றேன். ஸ்டீபன் மைக். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் விடுதலை பெருவிழா நல்வாழ்த்துகள். இந்திய திருநாடு என்பதே பல்வேறு மொழி கலாச்சாரங்களை கொண்ட மாநிலங்களின் கூட்டமைப்பு. அந்த மாநிலங்களின் உரிமைகள் குறித்தும் அந்த மாநிலங்களின் சுயாட்சி குறித்தும் 1960 தொடக்கத்திலேயே பேரறிஞர் அண்ணாவின் குரல் பெருவாரியாக பாராளுமன்றத்திலே ஒலித்தது. அந்த குரல் இன்று வரை தமிழகத்தின் குரலை பெருங்குரலாக தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றும் நாம் மாநில உரிமைகள் குறித்தும் சுயாட்சி குறித்தும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமான குரல் அந்த குரல் தான். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனைக்கணியாக விளங்கிய திரு ஆலடி அருணாவின் சிந்தனை செல்வர், முதல்வர், எங்கள் காலத்து ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரியின் முதல்வர், இன்றைய அறங்காவலர், நிர்வாக அறங்காவலர், பொறியாளர், வழக்கறிஞர், தமிழ் ஆர்வலர், பேராசிரியர் என பன்முகம் கொண்ட திரு அமுதவாணன் ஐயா அவர்களை மாநில உரிமைகள் குறித்து பேச அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆலடி அருணாவின் கல்வி குழுமத்தின் சார்பில் ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரியும் மற்றும் ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இன்று நடந்து கொண்டிருக்கும் கூட்டமைப்புக்கு வருகை தந்திருக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மாநில உரிமை. மாநில உரிமையை பற்றி பேசுவது அது ஒரு கடல் போன்றது. இருந்தாலும் என்னுடைய கடந்த கால அனுபவத்தை வைத்து நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசலாம் என்று என்னுடைய அருமை தம்பி செயலாளர் இழில்வாளன் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட பிறகு அவரும் சரி என்று இசைந்து கொடுத்து இந்த தலைப்பினிலே பேச வந்திருக்கிறேன். மாநில உரிமை என்று பேசும்போது நான் இரண்டு நாடுகளில் ஒப்பிட்டு பேசுவதுதான் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
குறிப்பாக அமெரிக்காவின் கூட்டாட்சி தத்துவமும் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவமும் சேர்ந்து இணைத்து பார்த்தால் மட்டும்தான் மாநில சுயாட்சி என்றால் என்ன என்பதை மக்கள் அறிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நான் அமெரிக்காவை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் 1992 அங்கே சென்றேன். பின்பு 2001 இந்தியா திரும்பி வந்தேன். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அங்கு இருந்தபொழுது அமெரிக்காவில் நடக்கும் பல தேர்தல்கள், ஜனாதிபதி தேர்தலும் சரி பல தேர்தலும் சரி, அதை பற்றி ஆராய எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா பிறவிலே நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அரசியலிலே நேரடியாக ஈடுபடுவோம். அரசியல்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஆராய்ச்சி கூட போல எங்களுக்கு. அதனால் அமெரிக்காவில் இருக்கும் போதும் நான் தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள அரசியலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு 2002 மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகளை பார்க்க எனக்கு வாய்ப்பு அறிய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் ரெண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது எது சிறந்தது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை உண்மை இருந்தால் நீங்கள் சிந்தித்து அதை ஆராய்ந்து பாருங்கள். கருத்தில் தவறு இருந்தால் புறந்தள்ளி விடுங்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. என்னால் இயன்றபடி நான் வழங்கும் அனைத்து கருத்துக்களும் உண்மையாக தான் இருக்கும் என்பதை நம்பி என்னுடைய உரையை முதலில் நான் துவங்க இருக்கிறேன். முதலில் நான் அமெரிக்காவின் கூட்டாட்சியை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். ஏன்னா அமெரிக்காவின் கூட்டாட்சி பொறுத்த வரைக்கும் 1787 உருவாக்கப்பட்டது. அப்போ அமெரிக்காவின் அரசியல் சட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 4543 வார்த்தைகள் கொண்டது. 4543 வார்த்தைகள் கொண்டது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா வெறும் 24 பக்கம்தான். அந்த 24 பக்கத்தில் மொத்தம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சரத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, 7 ஆர்டிக்கல் தான், 7 சரத்து தான். அந்த 7 சரத்துலையும் அந்த அதே நேரத்தில் ஒரு 10 திருத்தங்களும் கொண்டு வந்தாங்க. அந்த அரசியல் சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அதே சமயத்தில் 10 திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க. நம்ம திருத்தம் சொல்லும்போது ஆங்கிலத்தில் சும்மா அரசியல் சட்டம் என்று போது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 10 அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து மொத்தம் உள்ள வார்த்தைகள் பார்த்தாலே 4543 வார்த்தைகள் மட்டும்தான். அப்போ பார்த்துங்க 24 பக்கத்தில் நீங்கள் வந்து அமெரிக்காவில் உள்ள அரசியல் சட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு காலப்போக்கில் அமெரிக்காவின் அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க, சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. மொத்தம் உள்ள திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள அரசியல் திருத்தங்கள் பார்த்து 27 திருத்தங்கள் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. நான் சொல்வது எப்போ 1787 இருந்து இன்று வரை மொத்தம் திருத்தமே 27 திருத்தம் தான். அப்படி என்றால் அந்த அரசியல் சட்டம் எந்த அளவுக்கு ஒரு பலமான அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை நம்ம இந்தியாவோட ஒப்பீடு பார்க்கும்போது இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எப்போ உருவாக்கப்படுது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பார்த்தீங்கன்னா 1950 அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசியல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 104 முறை நம்ம வந்து அரசியல் சட்டத்தை திருத்தியிருக்கோம். அப்போ வெறும் 70 வருஷத்தில் நம்ம 104 தடவை ஒரு அரசியல் சட்டத்தை திருத்தம்னா ஏதோ ஒரு குழந்தையை வந்து பொம்மையை விளையாடுவது போல இஷ்டத்துக்கு நம்ம வந்து அதை திருத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் பாருங்கள் 200 வருஷம் தாண்டியும் வெறும் 27 முறை தான் அதை திருத்த முடியும். ஏனென்றால் அமெரிக்காவில் வந்து அரசியல் சட்டத்தை திருத்துவது மிக 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 கடினமாக. அதே வந்து என்ன பண்றாங்க, சரத்து 5 தெளிவாக சொல்றாங்க. அமெரிக்கா சரத்துல Article 7 சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசியல் சட்டத்தை வந்து அமெரிக்காவில் திருத்தணும்னா அங்க ரெண்டாவே இருக்கு, செனட் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க. செனட்ல வந்து 100 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 100 உறுப்பினர்களை 2/3 வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்னா 2/3 வாக்களிக்க வேண்டும். 2 வாக்குகளும் வெற்றி பெற்ற பிறகு அமெரிக்காவில் உள்ள 3/4 உள்ள மாநிலங்கள் அதை ஏற்க வேண்டும். கிட்டத்தட்ட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 50 மாநிலங்கள் இருக்கு. 50 மாநிலங்களும் 3/4 கிட்டத்தட்ட 35 மாநிலம் ஏற்றால் மட்டும்தான் இந்த அரசியல் சட்டத்தை மாற்றவே முடியும். இந்தியாவில் இது மாதிரி ஏதாவது ஒன்றாவது நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் இனி பார்க்க வேண்டும். ஏன் நான் அமெரிக்காவை ஒப்பிட்டு பேசுகிறேன் என்றால் அமெரிக்கா ஒரு பன்முகத்தன்மை நாடு கிடையாது. அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே 90% ஆங்கிலம் பேசுகிறார்கள். இப்பொழுது சில பேர் ஸ்பானிஷ்லாம் பேசுகிறாங்க.
ஆனா இன்னொன்னு பாத்தீங்க, அமெரிக்கா ஒரு மிக சிறப்பான வந்து ஆங்கிலம் வந்து தேசிய மொழியே கிடையாது அமெரிக்கால. ஆங்கிலம் வெறும் ஒரு அலுவல் மொழி தான். இன்னைக்கும் அரசியல் சட்டத்தில் ஆங்கிலத்தை பத்தி எங்கேயுமே குறிப்பிட்டதும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறதுனால்தான் அங்க வந்து ஒரு நாடு வந்து வலிமையாக பெறுது. ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் தேர்தல் ஜனாதிபதி தேர்தலாம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விதிகாச்சாரப்படி மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். எந்த மாநிலத்தில் ஜனத்தொகை அதிகமா இருக்கோ அவங்களாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஜனாதிபதியிலாம் ஆக முடியாது. இந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அங்க கிட்டத்தட்ட 50 மாநிலங்கள் இருக்கு. ஒரு சின்ன மாநிலம் பாத்தீங்கன்னா அங்க ரோட் ஐலாண்ட் சொல்ற ஒரு சின்ன மாநிலம், அங்கதான் இருக்கிற அமெரிக்காவிலே ஒரு சின்ன மாநிலம் பார்த்தா. அதே மாதிரி ஜனத்தொகையில சின்ன மாநிலம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாத்தீங்கன்னா வயாமிங்ன்ற மாநிலம் தான் ஜனத்தொகையில மிக மிக கடினம் குறைந்த மாநிலம். ஆனா அதே மாதிரி பெரிய மாநிலம் பாத்தீங்கன்னா ஜனத்தொகையில எல்லாத்தையும் பெரிய மாநிலம் பாத்தீங்கன்னா கலிபோர்னியான்றது. ஆனால் 50 மாநிலங்களிலும் நீங்க செனட் உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 உறுப்பினர் மேல தேர்ந்தெடுக்க முடியாது. எங்க ஊர் பெரிய ஊர், எங்க ஊர் ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து இவ்வளவு செனட்டை கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா 80 பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பாரு, மிசோரத்துல பாத்தீங்கன்னா 1-2 இருப்பாங்க, சரியா எண்ணிக்கை தெரியவில்லை, கம்மியாக இருப்பாரு. ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. சின்ன மாநிலமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மாநிலமா இருந்தாலும் சரி, மாநிலத்துக்குமே 2 உறுப்பினர்கள் தான் வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் அது அரசியல் சட்டத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லுவாங்க கீழாவில், அங்க போறதுக்கு என்ன பண்ண ஜனத்தொகை மக்கள் தொகைக்கு ஏத்த போல மாறிக்கிட்டே இருக்கும். எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அங்க வந்து எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். இதுதான் வந்து அமெரிக்காவுடைய அடிப்படையான ஒரு மாநில இந்திய அரசத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, முதல் சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல்ல போகணும், சுதந்திரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட், முதல் ஆக்ட் எப்ப வந்ததுன்னா 1858. அது வந்து ஒரு சாதாரண ஆக்ட் தான். ஏன்னா அதற்கு முன்பு வந்து கிழக்கு இந்திய கம்பெனி தான் இந்தியா வந்து நிர்வகிச்சிருந்தாங்க. ஒரு நிர்வாகமே வந்து நம்ம வந்து ஆட்சி செய்யும். அப்போ 1858 என்ன பண்றாங்கன்னா, அந்த அதிகாரத்தை அனைத்தையுமே வந்து ராணிக்கு போகுது, இங்கிலாந்து ராணிக்கு நேரடியா போகுது. அப்போ இங்கிலாந்து அரசு வந்து நேரடியா உள்ள நுழைகிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, 1919 வந்து முதல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு கொண்டு வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து வாக்கு உரிமை பெற்ற மக்கள் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 3%. அது எல்லாருக்கும் வாக்கு உரிமையெல்லாம் அப்ப கிடையாது, நிறைய இடம் வச்சிருக்கணும், படிச்சிருக்கணும், இந்த மாதிரி. அப்ப வெறும் 3% தான் வந்து இந்தியாவுடைய எண்ணங்களே மற்ற இந்தியாவுடைய பிரதிபலிப்பு எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க. அதன் பிறகு 1935 இன்னொரு சட்டத்தை கொண்டு வராங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இங்கிலாந்து நிறைவேற்றப்பட்டு இந்தியாவுக்கு வரும். அப்ப வந்து வாக்குரிமை பெற்றவங்க பாத்தீங்கன்னா வெறும் 14%. அந்த 14% அதுல இருந்து வந்து அந்த அரசியல் சட்டத்தை இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வந்து கொண்டு வராங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த 1935 தான் வந்து சுதந்திரம் வந்து ஒரு தீவிரமாகும். அப்ப இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அன்றைய காங்கிரஸ் இருந்தாங்க இல்லையா, காங்கிரஸ் கூட்டமைப்பு இருந்தது இல்லையா, அவங்க தான் சுதந்திரத்துக்காக போராடின மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த 1935 ஒரு சட்டத்தை வந்து கடுமையா எதிர்த்தாங்க. ஏன் கடுமையா எதிர்க்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு மாநில சுயாட்சியே கிடையாது, அதிகாரமே கிடையாது, எல்லா அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னா கவர்னர் கிட்ட தான் இருக்கு. அப்ப கவர்னர் எப்படின்னா ஒரு ஒரு மாகாணத்துக்கும் கவர்னர் வந்து வெள்ளைக்காரர்கள் தான் நியமித்திருப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாங்க எது சொன்னாலும் கவர்னர் வந்து அதை வந்து ஏத்துக்கலாம் அல்லது ஏத்துக்காமலும் இருக்கலாம். அதனால கவர்னருக்கு வந்து அதிகாரம் அதிகமா இருக்கு, அதனால நாங்க வந்து இந்த சட்டத்தை நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிறகு காலப்போக்கில் காங்கிரஸும் அங்க இருக்க நண்பர்களும் எல்லாரும் சரியாதுன்னு சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அரசு போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து சுதந்திரத்துக்கு முன்பு நடந்த இது. சுதந்திர காலகட்டத்துக்கு முன்பு தொடங்கும் போது முதல்ல நம்ம அரசியல் சட்ட கூட்டமைப்பு அமைக்கிறோம், அதாவது 1946 December 6. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்குன்னா பிரிட்டிஷ் பேரரசு நேரடியாக இருக்கிற இடத்துல வந்து தேர்தல் நடக்குது. அங்க வந்து கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 293 இடங்கள். அந்த 293 இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 211 இடத்துல வந்து வெற்றி பெறுது, முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா 73 இடத்துல வந்து வெற்றி பெறுது. அப்புறம் மீதி பாத்தீங்கன்னா ஒரு 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்னுவாங்க, பிரின்ஸ்லி அந்த ராஜாங்கத்துக்குள்ளே கீழ் வர பிரின்ஸ்லி ஸ்டேட். அப்ப இவ்வளவு உறுப்பினர்கள்லாம் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அப்ப அந்த 211 உறுப்பினர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து
நான் ஏன் இந்த கணக்கை சொல்றேன்னா, அந்த